மகாமேக்கோ ஸ்டுடியோல இருந்து ரொம்ப கிளாசியான ஹை ஹை ஹேர் ஸ்டைல் பார்த்தோம். ஸோ இதை தொடர்ந்து அழகின் அழகியில எந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் தான். வாங்க பார்க்கலாம். அன்பார்ந்த வேந்தர் டிவி நேயர்களுக்கு என் வணக்கங்கள். நாலில் மூணு பெண்மணிகளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் ஆர் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். எந்த மாதிரி உணவுகள் அப்படின்ட்டு பார்த்தா மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற உணவுகள். எந்த மாதிரி சாப்பாட்டில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ரூட்ஸ் அதாவது வந்து கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி வந்து ரூட்ஸில் வந்து மெக்னீஷியம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ், ஃபிக்ஸ், அத்திப்பழம், அத்திப்பழத்தில் மெக்னீஷியம் நிறைய இருக்குது. ட்ரைட் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தண்ணியில் சோக் பண்ணி நீங்கள் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கிஸ்மிஸை சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து டயட்ரி மெக்னீஷியம் பத்தலை அப்படின்னா வந்து சப்ளிமெண்ட்ஸ், மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், அடிக்கடி இதை பற்றி கூட பேசுகிறேன். ஏன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு நான் சொன்னேன். இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் வகைகள், எல்லா மீன் வகைகள் குண்டாக அந்த மீன் இருந்ததுன்னா அதில் வந்து ஒமேகா த்ரீ இருக்குது அப்படின்னு அர்த்தம். கடல்வாழ் மீனாக இருந்தால் அதில் வந்து ஒமேகா த்ரீ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் வந்து வெஜிடேரியன் தான், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட், வால்நட், அதில் வந்து ஏஎல்ஏ அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. ஸோ அது வந்து இட்ஸ் அ பேரண்ட் டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளாக் சீடை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து பட்டர் மில்கில் வந்து நீங்கள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கால்சியம் சப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும்போது 1000 mg தேவைப்படுது. அது வந்து உணவில் மட்டும் வந்து எடுத்துக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் சாப்பிடும்போது ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் வந்து கம்மியாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உணவில் கால்சியம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து போன் சூப் குடிக்கலாம். ஸோ இந்த போன் சூப்பில் வந்து போனையும் நீங்கள் உறிஞ்சு குடிக்கும்போது அந்த போன் மேரோவில் வந்து நிறைய கால்சியம் இருக்கும். அதே மாதிரி வந்து கீரை வகைகள், எல்லா கீரை வகைகளுமே கால்சியம் வந்து ஜாஸ்தி இருக்குது. பாஜ்ரா, ராகி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப உயர்வாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்பங்கூழ், ராகி கூழ் இதெல்லாம் குடிக்கும்போது கால்சியம் வந்து நிறைய இருக்கும். அண்ட் வந்து உடம்புக்கு வந்து நிறைய நீர் சத்து தேவை. நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்ற பிரச்சனை வந்து கம்மியாகிடும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி ஆனால் தண்ணி மட்டும் இல்லை, இந்த மாதிரி கூழ் ஃப்ளூவிட் சாப்பிடும்போது அதுவும் தண்ணி தான். அந்த நீர் சத்தும் வந்து கால்சியமோடு சேர்த்து வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்ட்ரஜனை நல்லா வேலை செய்ய வைக்கக்கூடிய பிளான்ட் ஈஸ்ட்ரஜன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் ஈஸ்ட்ரஜன் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஈஸ்ட்ரஜனோட சுரக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் ஈஸ்ட்ரஜன் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வந்தீங்கனாலும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஃபுட் ஸ்டாஃப்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள், அதாவது கேபேஜ், காலிஃப்ளவர், சோயாபீன்ஸ், பிரசல் ஸ்ப்ரவுட் அண்ட் லெக்யூம்ஸ் அதாவது மொச்சக்கொட்டை, கொண்டக்கடலை, காராமணி, பைத்தங்காய் இதெல்லாம் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து நல்ல சத்தான ஃபேட், அதாவது வந்து MCT மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழமை வாய்ந்த கோக்னட்டில் தாங்க. எப்போ பாரு வந்து கோக்னட் நல்லது இல்லை, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோக்னட்னாலே பயப்படுறாங்க. கோக்னட்னால் பயப்பட வேண்டாம். கடவுள் கொடுத்துருக்க முக்கியமான அழகான நட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோக்னட் தான். அது சாப்பிட்றதுனால பல பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசிக்கிறாங்க. அதனால் வந்து கோகோனட் பால், நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வந்து கீரையை வந்து மசிச்சு அதில் வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றி அது சாப்பிடும்போது நிறைய மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் தரதுனால வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்டை வந்து காமாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அட்லீஸ்ட் 10 நிமிஷம் பண்ணால் கூட பரவாயில்ல.
கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நினச்சி அதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். உங்களுக்கு வந்து மசாஜ் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் மசாஜ் பார்லருக்கு போகலாம். இல்லை வந்து உங்களோட அம்மா அப்பா இவங்களை வந்து மசாஜ் பண்ண சொன்னீங்க, ஆர் நீங்கள் வந்து மாற்றி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி மூட் எலிவேட் பண்ணி ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் இருக்குது. தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். 8 hours வந்து தூங்கினா எல்லா பிரச்சனைகளும் வந்து போயிடும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய சீரியல்ஸ் வருது, 9:30 சீரியல் வருது, 10 மணி 11 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷோ வருது, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து காலையில் போட்டு பார்க்கலாம். 9:30 அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தூங்கிட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்க போது பல பிரச்சனைகள் வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹாப்பியாக இருங்க, ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமை வந்து தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.